உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எல்லாருக்குமே வந்து வாஸ்து வந்து நல்லபடியாக செட் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பாதி பேருக்கு வந்து அது பொருந்த மாட்டேங்குது வந்து வாஸ்து அப்படிங்கிற இந்த வடகிழக்கு மூலை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பிராணவாயு நல்ல பிராணவாயு உள்ள வரணும் அப்படின்ற ஒரு தென்கிழக்குல வந்து அக்னி இருக்கணும் அப்படி ஜென்ம லக்னம் அந்த கிரகங்கள் லக்னத்தை மட்டும் நகர்த்தி நம்ம பலன் பார்க்குறோம் இன்னு இருக்கிற அக்ஷய லக்னத்துக்கு அந்த வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கா இல்லையா இப்போ எந்த இடத்துல சாதகமாக வரும் எந்த இடத்துல சாதகமற்ற தன்மையை காண்பிக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு அங்கேயே இருக்கு அவங்க ஜாதகத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆகுமே தவிர வாசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனியாக இல்லை அப்படின்றதுதான் முக்கியமான வடகிழக்கு மூலை தென்கிழக்கு மூலை நீ என்ன நைருதி மூலை என்ன நீங்க சொன்னீங்க வாயு மூலை எப்படி சொன்னீங்களானு சரி அவங்களுடைய ஜாதகத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இது காமிக்காது அப்படின்ற விஷயம் தான் அட்சய லக்ன வாஸ்துன்னு சொல்லலாம் ஆது நான்மிகம் நேயர்களுக்கு போனேஷ்வரியின் அன்பான வணக்கங்கள் ஆது நான்மிகத்தில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடையே நம்ம ஸ்டூடியோவில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சத்யநாராயணன் அவர்கள் அவங்கள முதல்ல வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம வந்து வாஸ்து பற்றி தான் சார் பார்க்க போகிறோம் இப்போ வாஸ்து அப்படின்னு எடுத்துகிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து வாஸ்து வந்து நல்லபடியா செட் ஆகும் அப்படிங்கறது சொல்ல முடியாது ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஏன் பாதி பேருக்கு வந்து அது பொருந்த மாட்டேங்கிறது வந்து வாஸ்து அப்படிங்கிறது இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமைப்பு வந்து அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனியாக இல்லை அதாவது நிறைய பேர் வந்து ஜாதகம் தனி வாஸ்து தனி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாங்க வாஸ்து இப்படிதான் இருக்கணும் வடகிழக்கு மூலை அப்படின்னா அது ஓப்பனாக இருக்கணும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல வடகிழக்கு மூலை மூ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பிராணவாயு நல்ல பிராணவாயு உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு தென்கிழக்கில் வந்து அக்னி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே பொருத்தம் வருவதாக இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல நாலாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற வீடு மனைன்னு இருக்கு இல்லைங்களா அது சாதகமாக இருக்கும் போது மட்டும்தான் இருக்கும் இது எதுல இருந்து ஜென்ம லக்னத்துல இருந்து பார்த்தா இது பத்தாது இந்த ஜென்ம அக்ஷய லக்னம்னு சொல்லப்படுகின்ற இப்ப இருக்கிற வயதினுடைய லக்னத்துக்கு ஏத்த மாதிரி பார்க்கணும் ஏன் இன்னைக்கு இருக்கிற வயதினுடைய ஏத்த மாதிரி பார்க்கணும் ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற போச்சு வந்து ஒரு வயசு ஆகுது அந்த ஒரு வயசு குழந்தைக்கு நம்ம வந்து ஒரு வயசு ஷர்ட் வாங்கி கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுவே அந்த குழந்தை வளர்ந்து முப்பது வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஷர்ட் வந்து பொருந்துமா பொருந்தாதுன்னு சொல்லும் போது அதே லக்னத்தை வைத்து கொண்டு பலன் பார்த்தால் சரியாக இருக்குமா இருக்காது அப்போ வயதுக்கு ஏற்ற மாதிரி லக்னம் வளருது அப்படின்னு பொது உடை மூர்த்தி சார் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இந்த நிகழ்வுகள்ல வந்து கரெக்டா இருக்கா எல்லாமே பாரம்பரிய முறைப்படிதான் எல்லாமே இருக்கு அந்த லக்னம் மட்டும் வளருதுன்னு சொல்றோம் வயசுக்கு ஏத்த மாதிரி வளருதுன்னு சொல்றோம் ஆனா ஜென்ம லக்னம் அங்கேயேதான் இருக்குமா பிறப்பினுடைய ரகசியம்னு சொல்லப்படுகின்றது ஜென்ம லக்னம் அந்த கிரகங்கள் ஓகேங்களா அந்த கிரகங்களை வைத்து இந்த லக்னத்தை மட்டும் நகர்த்தி நம்ம பலன் பாக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற அட்சய லக்னம் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற அட்சய லக்னத்துக்கு அந்த வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு நிகழ்வை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு நிகழ்வு தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் ஓகேங்களா அது எல்லாருக்குமே பொருத்தம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்க கொடுப்பனைக்கு தகுந்த மாதிரி தான் மாற்றவே முடியும் அது ஓகேங்களா அப்ப வாஸ்து வந்து தனியான விஷயமா இல்ல ஜாதகத்தை தனியான விஷயமா ஜாதகம் தனியா வாஸ்து தனியான் இல்ல ஜாதகத்திலேயே உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதுலயே வரக்கூடிய தன்மை தான் ஏன்னா நாலாம் பாவம் வீடு வண்டி வாகனம்னு நம்ம சொல்றோம் அப்போ உங்களுடைய வண்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி உங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த நாலாம் பாவம் சரியாக வரும் பொழுது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக வரும் ஓகேங்களா ஒரு இடத்துக்கு வாஸ்து பாக்கிறதுக்கு போனோம் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக தடை ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஏஎல்பி லக்னம் ஒருத்தருக்கு போயிட்டு இருக்கு அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போட்டுட்டாரு எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு எல்லாமே கட்டிட்டாரு மோல்டிங் போடல மோல்டிங் போடாம அந்த வீடு இல்லை இடிக்கணும் சார் இதை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடை வைத்து தள்ளி போட்டுட்டாரு அவருக்கு இந்த சுவாமி ரூபம்னு சொல்லப்படுகின்ற அது வந்து குருவை வைத்து பார்க்க வேண்டும் அது சாதகமாக இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் குரு வந்து ரிஷபத்தில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இல்லை சார் இப்போ வந்து தடையாக தான் இருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்க உங்கள் லக்னமே மாறப்போகுது உங்கள் மேஷ லக்னம் வரும்போது அதுவே உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக வரும்னு நம்ம சொன்னோம் ஓகேங்களா சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு ஓகேங்களா இப்போ வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க ஓகேங்களா இப்போ அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த கிச்சன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் அந்த சுக்ர பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிற அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ரெண்டுத்தினால தான் தடையே ஏற்பட்டது இப்போ ரெண்டின் மூலமாக தான் தடை ஏற்பட்டது அப்போ கிச்சன் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக தடை ஏற்பட்டது அதே மாதிரி அந்த வந்து அந்த சுவாமி ரூம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்பட்டது இந்த ரெண்டு விஷயமும் வந்து அவங்களுக்கு ரெண்டு வருஷம் கழித்து உங்களுக்கே சாதகமாக வரும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை அப்போ வந்துருச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ எந்த இடத்துல சாதகமாக வரும் எந்த இடத்துல சாதகமற்ற தன்மையை காண்பிக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு அங்கேயே இருக்கு ஓகேங்களா அவங்க ஜாதகத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு தான் ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனியாக இல்லை அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா அப்போ ஜாதகம் கிரகங்கள் ஏன்னா கிரகங்கள் வந்து டிசைடர்னு சொல்லுவாங்க கிரகங்கள் தான் டிசைட் பண்ணும் என்ன டிசைட் பண்ணும் நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த பலனை கொடுக்கலாம் இவங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கலாம் இந்த பணம் கொடுக்க கூடாது இந்த வேலையை கொடுக்கலாம் இந்த வேலையை கொடுக்க கூடாது ஓகேங்களா இந்த திருமணத்தை கொடுக்கலாம் இவருக்கு இந்த திருமணத்தின் மூலமாக பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்ற ஏஎல்பி லக்னம் அந்த நட்சத்திரத்தின் வழியே பயணிக்கும் போது இந்த இந்த நட்சத்திரங்கள் இந்த கிரகங்களின் வழியாக இந்த பலனை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து அந்த டைம்ல அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு அப்போ இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வருமா சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வருமா எப்ப வரும் இப்படி வரும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இங்க பாக்குறோம் நம்ம ஜோதிடத்துல இங்கேயே வச்சு பாத்துடலாம் ஓகேங்களா அந்த வெண்டிலேஷனு வாசல் வடகிழக்கு மூலை தென்கிழக்கு மூளை என்ன நைருதி மூலை என்ன நீங்க சொன்னீங்க வாயு மூலை எப்படி சொன்னீங்களானும் சரி அவங்களுடைய ஜாதகத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இதை காமிக்காது ஜாதகத்துல சாதகமான விஷயங்கள் மட்டுமே காண்பிக்கும் அப்படின்ற விஷயம்தான் அட்சய லக்ன பந்ததியினுடைய வாஸ்துன்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷயலக்ன பந்ததி வகுப்பு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அதனால வந்து யாரெல்லாம் இணையணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியா இதை வந்து பலன் எடுக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லலாம் பதினைந்து நாள்லயே இந்த பலனை வந்து எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ற சொல்லலாம் அவங்களே பலன் சொல்லுவாங்க யாருமே ஜோதிடமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த பலனை பதினைஞ்சு நாள்ல சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் இணையணும்னு நினைக்கிறாங்களோ ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வை பதிவு பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போது வாஸ்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் நினச்சிகிட்டு இருந்ததுன்னா வாஸ்து தனி ஜோதிடம் தனின்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கே இது வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கு நேயர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாஸ்து தனி ஜோதிடம் தனி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ உங்களோட பதிவு மூலமாக நிறைய பேருக்கு இது புரிஞ்சுருக்கும் சார் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஏஎல்பி ஜோதிடம் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு பதினைந்து நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஜோதிடத்தை பத்தின நிறைய விஷயங்கள் நீங்களே பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு வந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கிளாஸஸும் போயிட்டுருக்கு இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்